எல்லாருமே சுயநலவாதீங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கை தான் முக்கியம். தெரியாம கூட நீ யாரையும் நம்பிடாத, யாரும் உன்னை பாத்துக்குவாங்கன்னு நம்பிடாத. என்னை யார் பாத்துக்கணும்? நானே என்னை பாத்துப்பேன். உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் யாரையாவது சார்ந்துதான் இருக்கணும். அப்படி இருக்கக்கூடாதுன்னா கையில கொஞ்சம் காசு இருக்கணும். வீட்டுக்கு பிள்ளைங்களுக்குன்னு செலவு பண்றதை விட்டுட்டு உனக்குன்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்க. ஆனா ஒரு மனுஷங்களையும் தெரியாம கூட நம்பாத. சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அத்தை. இப்ப நடந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு வாழ்க்கையே எதுக்குன்னு ஏன் முடிவு பண்ணணும்? பாத்துக்கலாம் அத்தை. நான் எந்த ஜென்மத்துல பண்ண புண்ணியமோ தெரியல, எனக்கு நீ கிடைச்ச. உன்ன மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க, அதனாலதான் சொல்றேன். நீ கொஞ்சம் கவனமா இரு, யாரையும் நம்பாத. உன்ன நீயே பாத்துக்க. கா, அம்மா சொல்றத பூரா ஒரு வார்த்தை விடாம நல்லா உன் மண்டையில ஏத்திக்க. எதிர்காலத்துக்கு இது கண்டிப்பா பயன்படும். ஐயோ, உங்க ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு ஏதோ ஆயிடுச்சு. ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க.